அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புனிதர் நிகழ்விற்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய புனிதர் புனித ஃபிலிகாஃப். இவர் நற்செய்தியாளர் யோவானின் சீடர், யோவானின் பயிற்சி கூடத்தில் பயிற்சி பெற்ற சீடர், இரண்டாம் தலைமுறை சீடர் குழுவை சார்ந்தவர். சிறந்த ஆயராக விளங்கினார். தனது வாழ்வில் இயேசுவை பிரதிபலித்தார். இவர் வாழ்ந்த காலத்தில் ஏராளமான தப்பறை கொள்கைகள் திருச்சபையில் நிலவின. ஃபிலிகாஃப் புனித ஆயராக வாழ்ந்தார். அவரது மனம் அசைக்க முடியாத பாறை போல் இருந்தது. இறை வலிமையுடன் தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக முழக்கமிட்டார். எனவே அவரை அடித்து கொடுமைப்படுத்தினார்கள். பட்டினி கிடந்த விலங்குகளுக்கு உணவாக உயிரோடு கிறிஸ்தவர்களை தூக்கி எறியும் பழக்கம் தலை தூக்கியிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர். விலங்குகளுக்கு இரையாக போட ஃபிலிகாஃபை தேடினார்கள். அவருடைய இடத்திற்கு தேடி வந்தார்கள். அவரை காண முடியவில்லை. அப்போது அவர் தலைமறைவான இடத்திற்கு சென்று தனிமையில் ஜபத்தில் ஆழ்ந்திருந்தார். இவர் மறைவிடத்தை கண்டுபிடித்து இவரை கைது செய்தார்கள். கைது செய்ய அருகில் வந்தவர்களுக்காக ஜபித்தார். தான் வாழ்க்கையில் சந்தித்த அனைவருக்காகவும் நன்றி கூற ஒரு மணி நேரம் ஜபித்தார். கைது செய்ய வந்தவர்கள் இவரை ஏன் கொல்ல நினைக்கின்றனர் என்று குழம்பினர். கைது செய்ய வந்தவர்களின் மனதை மாற்றி அவர்களோடு சேர்ந்து விருந்துண்டார். பின்னர் கைது செய்யப்பட்டார். கிறிஸ்தவ மறையை மறுதளித்ததால் உயிர் பிழைப்பாய் என்று அரசன் கூறினான். தீமையிலிருந்து நன்மைக்கு போக மாட்டேன் என்று இவர் பதிலளித்ததால் கோபமுற்று தீயிலிட்டான். ஆனால் அற்புதமாக தீ ஒன்றும் செய்யாதபடி நான்கு சுவர்கள் இவரை சுற்றி எழும்பி நின்றன. எரிச்சலுற்ற அரசன் அவரை ஈட்டியால் குத்தி கொன்றான். தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடிய புனிதர் வேத சாட்சியாக இறைவனுக்கு சான்று பகர்ந்தார். நன்றி. நாமும் நம்மோடு இருப்பவர்களும் இறையன்பில் ஆளப்படவும் இறையரசி உலகில் பரவவும் நமக்கு தெரிந்தவர்களுக்கு இன்றைய புனிதர்கள் யூடியூப் சேனலை பகிர்ந்து கொள்வோம். இறையரசி இவ்வுலகில் பரவ நாமும் காரணமாக இருப்போம். நன்றி.